ஸோ வெல்கம் பேக் டு த வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் திருச்சிற்றம்பலம் அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 minutes 11 seconds ட்ரெய்லர் வாங்க பார்த்துருவோம். பாட்டெல்லாம் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் தாய் கல்வி வந்தப்போ மேபி நான் ரிப்பே சாட்டிஸ்ஃபை பண்ணல, பட் கேக் கேட்க தாய் கல்வி மரண ரிப்பீட் வேல்யூ ஒரு பாட்டு, அது செம்ம அடிக்ட். அந்த பாட்டு அது கேட்டு கேட்டு வேறு லெவல் ஆயிடுச்சு. மேகம் கருக்குதெல்லாம் இன்ஸ்டன்ட் அப்படியே அடிச்சிருச்சு அந்த பாட்டெலாம் வேறு லெவல். லைஃப் ஆஃப் பழம் வந்து நான் இன்னும் கேட்கலை, ஏனென்றால் அவங்க ஒன்றும் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணலை. நான் ரியாக்ட் பண்ணனாலே நான் கேட்கல. நான் ரிப்பேர் சொன்னாங்க ஸ்பாட்டிஃபை ரிலீஸ் ஆச்சு போய் ரியாக்ட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு, பட் தெரில லிரிக் வீடியோ வந்து ரியாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் வந்து. ஏன் அதுக்கு மட்டும் தனியாக லிரிக் வீடியோ விடலன்னு தெரில, பார்க்குறேங்க. உண்மையாக அவங்க ரிலீஸ் பண்ணலைன்னா நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஸோ தேன்மொழி வேறு லெவல் தான். தேன்மொழி உண்மையே செம்ம தான். அது லைக் அதோட அடியே வேறு மாதிரி இருந்துச்சு. லைக் அதோட எப்படின்னா அந்த அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாச்சு அந்த பாட்டோட. அண்ட் லைஃப் ஆஃப் பழம் தான் ஆக்சுவலாக பர்சனல் பிக் எல்லாருக்குமே நான் கேள்விப்பட்டேன். பட் அந்த பாட்டை நான் என்ன கேட்கவே இல்லை. ஸோ இங்கே கோல்டாக இருக்கானா தான் பேச்சு ஒரு மாதிரி இருக்கணும், பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் லைட்டாக. ஸோ மனுஷன் கண்டுக்காதீங்க. ஸோ வாங்க பார்த்துருவோம் ட்ரெய்லரை பார்த்துருவோம் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 3 2 1 கோ. ஏ பழம் வாட்ரு ரெடி ஆச்சு, எவ்வளோ நடங்க வந்து வாங்கிட்டு போயா? என் லைஃப் ரொம்ப சிம்பிளான லைஃப். 9 to 6 வீக் டேஸ் ஃபுல்லாக வேலை, வீக்கெண்டாக ஏதோ ஒரு சினிமா டிவி நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு சாதாரண வாழ்க்கை. வரும்போது 4 பீர் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ போய் வாங்கிட்டு வரலாம்ல, உன் வேலையே அதான் வாங்கிட்டு வாங்கிட்டா. எனக்கும் என் தாத்தாக்கும் ஒரே பேர். அது என்ன பழம்? திருச்சிற்றம்பழம் என் பேர். ஹண்டர் வால்டர் வெற்றிவேல் இவரு போய் தான் உலகத்தை காப்பாற்றணும். மேல என்ன ஒரே சத்தம்? உள்ள பேர் அடிச்சு விட்டேன். சோபனா அப்பா பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமால தாய்கள் வயசுல இருந்து என் ஃப்ரெண்ட். பாட்டில் சோபனா ஐடியா தான் கொடு. சோபனா நான் அங்க வெயிட் பண்றேன். அப்படிதான் லவ்னா உனக்கு என்னன்னே தெரியாது. லவ்னா ஹாய் பழம். ஐ லவ் யூ சொன்னாலா? மித்தேமேனன் கேரக்டர் தான் பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு கிஸ் அடிச்சிங்களா? கிஸ் அடிச்சோம்னா என்ன, இந்த இடத்துல இப்படி ஒரு கிஸ் கொடுத்தா. ஐ லவ் யூ. விளங்குங்கிற கண்டிப்பா இது விளங்கார். அவனை ஒழுங்கா வெளியே போய் எங்கேயாவது பழக்க சொல்லு. என்ன ஹீரோ இவரு? யா யா எப்படி ஃபைட்? நம்ப முடியலடா. நம்ம தான் நம்மள ரொம்ப கம்மியா நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். ஓகே, அவன் என்ன பண்ணுவான்? சோகமா இளையராஜா பாட்டு கேட்டு உட்கார்ந்துட்டுப்பான். ராஜா ஃபேன். ஓகே, நான் எப்படி இந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்கும்னு நினச்சனோ அப்படியே தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்குது. லைக் நான் வந்து நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடாத. அது வந்து லைக் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக, ஒரு அந்த அந்த விஐபியில் வந்து எப்படி அந்த மிடில் கிளாஸ் பையன் வைப், அந்த ஒரு இன்ஜினியர் வைப் அந்த படம் வந்து எப்படி கொடுத்துச்சோ அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவனோட லைஃப் அது வந்து எப்படி ஒரு 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 ரெண்டு லவ் ஸ்டோரி, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி அவன் லைஃப் சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படமாக இருக்க போகுது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபீல் குட் ட்ரெய்லராக தான் இருக்க போகுது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட அது அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து லைக் கண்டிப்பாக இவங்க வேற ஒன்று காமிச்சிட்ருக்காங்க, கண்டிப்பாக படம் வேற மாதிரி இருக்க போகுதுன்னு ட்ரெய்லரில் காமிப்பாங்க அப்படிலாம் நினைக்கல. இதுதான் அப்படின்னு நினச்சேன், கரெக்டாக அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படிலாம் கிடையாது, நல்லா இருக்குது ட்ரெய்லர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் படம். இது வந்து ஒர்க் அவுட் ஆனுச்சுன்னா அது ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக ஆகும்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருது. ஒர்க் அவுட் ஆகணுங்க, ஏன்னா தனுஷ் சார் 2 வருஷம் கழிச்சு தேட்டருக்கு வராரு. கர்ணனுக்கு அப்புறம் இதான் தேட்டர் ரிலீஸ். ஓடிடியில் வந்ததெல்லாம் நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ், சில நல்ல படங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களே இருக்குது. ஜெகமீந்திரன் நிறைய பேர் பிடிக்காது, பட் எனக்கு அந்த படம் பிடிக்கும் ஆக்சுவலாக. அண்ட் அட்ராங்கிரே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம்லாம். ஸோ
கிரேமன் வந்து அவர் கேமியோவே பண்ணினாலும் அவரோட அவரோட ரோலுக்குன்னு ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் வேறு என்ன வந்துச்சு, மாறன் இல்லைங்க, மாறன் விட்டுருங்க, அது கணக்கிலே எடுக்காதீங்க, அது வந்து தெரில, அது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்ன படமே நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக தியேட்ரிக்கல் கம்பேக்லாம் இல்லை, கடைசியாக தியேட்டரில் ஓட்ட படமே வெறித்தனமான ஹிட்டு தான் கர்ணன். ஸோ கம்பேக்கில் சொன்னது ஒரு தியேட்ரிக்கல் படம், ஓகேவா, அடுத்த தியேட்டரிக்கல் படம் ஒன்று வருது. ஸோ அது வந்து 2 வருஷம் கழிச்சு வரும்போது கண்டிப்பாக டி ஃபேன்ஸ் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லவ்வோடு இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை வேறு லெவலில் செய்யணும், கண்டிப்பாக படம் வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இந்த டேரக்டர் வந்து யாரடி நீ மோனி டேரக்டர் அப்படின்றப்ப, அந்த மித்ரன் சார் அப்படின்றப்ப, நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீல் குட் படம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து என்னை பொறுத்தவரை அது கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டி, ஒரு எமோஷ்னல் ட்ராமா கண்டிப்பாக, அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கணும், இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா யாரடி மோனி வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய டி ஃபேன்ஸோட பர்சனல் ஃபேவரெட்டாக இருக்கும் அந்த படம் வந்து, எனக்குமே அது ரொம்ப பர்சனல் ஃபேவரெட் யாரடி மோனி வந்து. அது அது வந்து அது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றத விட அது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டோரி அப்படிலாம் கிடையாது. பட் அவங்க அதை எடுத்த விதம் வந்து அந்த காமெடி ட்ராக்காக இருக்கட்டும், அந்த இமோஷனல் ட்ராக்காக இருக்கட்டும், முக்கியமாக அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் ட்ராக்கு வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அண்ட் காமெடி தெரிஞ்ச விஷயம், அது வேற லெவல் பிச்சுட்டு போன காமெடி அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரீசெண்ட் டைம்ஸ் படத்தில் வந்து. அந்த விழுந்து விழுந்து சிரிக்கிற காமெடி, எத்தனை வாட்டி பார்த்தாலும் சிரிக்கிற காமெடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டான் சிரிப்பு வந்துச்சு, டாக்டர் சிரிக்க முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி விரல் விட்டு என்ற படங்கள் தான் இருக்குது, லைக் நல்லா வாய் விட்டு சிரித்த படங்கள் அப்படின்னு சொன்னால், யானையில் காமெடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ திருச்சிற்றம்பலம் வந்து கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்றத என்னோடய ஆசை. கண்டிப்பாக அந்த ஒரு லாஃப்டர் பர்ஸ்ட் அவுட் லவுட் அப்படின்ற அந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. வெயிட் பண்ணி பார்ப்பா. அண்ட் மியூசிக் அனிருத் சொல்லவே தேவையில்லைங்க, 4 பாட்டு நறுக்குன்னு கொடுத்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக பிஜிஎம்மும் சம்பவம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ட்ரெய்லர்லேயே பெருசாக காமி, ரொம்ப ஃபாஸ்ட் கட்ஸ் வச்சு காமிச்சிருக்காங்க, அப்படி தான் இருக்குது. ஸோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து இன்னுமே ரொம்ப மறைச்சி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுது. மேபி சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஆக்ஷன் வந்து இந்த படத்தில் மெயின் இதாக நம்ம காமிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இருக்கலாம். ஒரு மிஸ் என்னென்னா, அந்த சிக்னேச்சர் கிக், தனுஷரோட கிக் இருக்குல்ல, அது எக்ஸ்பெக்ட் பண்ண ஆச்சுலாம், பட் அது வரல. அது கண்டிப்பாக படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேன் மூமெண்ட் தானே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு. கண்டிப்பாக டிஎன்ஏ வந்து பிஜிஎம் இறங்கி செய்வார் அனிருத், நல்லாவே தெரியும், கண்டிப்பாக செய்யணும், ஃபேன்ஸ்லாம் அதுதான் வெயிட்டிங். அண்ட் பாட்டு வந்து எத்தனை பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். நீங்கள் வந்து திருப்பியும் ஒரு விஐபி லெவலில் ஒரு மாதிரி லெவல் ஒரு ஆல்பம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் படத்துக்கு என்ன தேவையோ அதுதாங்க கொடுக்க முடியும். இப்போ வந்து எனக்கு என்ன கேட்டால் இப்போ தங்க மகன் வந்து எத்தனை பேருக்கு அந்த ஆல்பம் வந்து பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். அது எனக்கு என்னை பொறுத்தவரையும் அது விஐபிக்கு ஈக்குவலான ஒரு ஆல்பம் தான், பட் அது பெருசாக ஒரு பேச்சுக்கு வரல. அண்ட் அதை வந்து இப்போ ரொம்ப அன்ரேட்டட் ஆல்பம்னு பேசிக்கிறாங்க. ஸோ மேபி நீங்கள் ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வச்சதுனால இந்த ஆல்பம் வந்து சில பேருக்கு லைட்டாக நினச்ச அளவுக்கு இல்லையவா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போனோம். இல்லைனா இன்னொரு மேட்டர் எனக்கு லைட்டாக இடையில் தோணுச்சு, லைக் மேபி ஏன்னா அடுத்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்கும், டிஎன்ஏ சேர்ந்துட்டாங்க, ஸோ அடுத்து கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்கும். ஸோ கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் மொட்டத்தனமாக சம்பவம் விட்டு அப்புறம் அடுத்த சம்பவத்துக்கு இன்னும் மொட்டத்தனமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை கொஞ்சம் சம்பவம் கொஞ்சம் சட்டலாக பண்ணிட்டு அவ அடுத்த வந்து அவங்க பெருசாக என்னப்பா போனாட்டே ஒழுங்காக கொடுக்கல, இந்த தடவை கொஞ்சம் இதாக தான் இருக்கும், இப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறப்ப மொரட்டத்தனமான ஒரு சம்பவம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று இருக்குது. பட் இது நான் சுமாரான ஆல்பம்லாம் சொல்ல மாட்டேங்க, கண்டிப்பாக நான் கேட்ட 3 பாட்டுமே சூப்பரான பாட்டுங்க. லைஃப் ஆஃப் பலம் நான் கேட்கலை, கேட்டுட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம திருச்சிற்றம்பலமோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். 6-7 மணிக்கு ரிலீஸ் பண்ண சொன்னாங்க, ரொம்ப லேட் ஆகிட்டாங்க. ஸோ சார் பிக்சர்ஸ் எந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாங்களோ கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணியிருந்தேன், வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதாங்க. ஸோ பார்த்துருவோம். ஸோ ரெடி, 1, 2, 3 ரெடி ஆச்சு, எவ்வளோ நேரம் கத்துறது, வந்து வாங்கி போயா. என் லைஃப் ரொம்ப சிம்பிளான லைஃப், 9 to 6 weekdays ஃபுல்லாக வேலை, வீக்கெண்ட் ஏதோ சினிமா டிவி நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு சாதாரண வாழ்க்கை.
வரும்போது நாலு பீர் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ போய் வாங்கிட்டு வரலாம்ல. உன் வேலையே அதான்டா, வாங்கிட்டு வா. இவன் தான் என் தாத்தா, எனக்கும் என் தாத்தாக்கும் ஒரே பேர். ஹே பழம். ஹாய் பழம். ஹே பழம். அது என்ன பழம்? திருச்சிற்றம்பழம் என் பேர். என்ன தெரியாது லவ்னா? ஹாய் பழம். ஐ லவ் யூ சொன்னாளா? கிஸ் அடிச்சிங்களா? கிஸ் அடிச்சோம்னா என்ன? இந்த இடத்துல இப்படி ஒரு கிஸ் கொடுத்தா. ஐ லவ் யூ. விளங்குங்கிற கண்டிப்பா இது விளங்கார். அவனை ஒழுங்கா வெளிய போய் எங்கேயாவது படைக்க சொல்லு. என்ன ஹீரோ இவரு? யா எப்படி ஃபைட்? நம்ப முடியலடா. நம்ம தான் நம்மளை ரொம்ப கம்மியா நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். இப்ப அவன் என்ன பண்ணுவான்? சோகமா இளையராஜா பாட்டு கேட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. அண்ட் தனுஷ் சார் வந்து இது வந்து டெலிவரி மேன், இப்போ தான் தெரியும். ஸோ யூனிஃபார்மாக போட்டுப்போறா என்ன கேரக்டர் இருப்பார், என்ன கேரக்டர் இருப்பார் பார்த்தா, இது வந்து ஒரு டெலிவரி மேன், ஃபுட் டெலிவரி மேன் இருக்குது. ஸோ படம் பார்க்க நல்லாயிருக்கும் போல், ட்ரெய்லர்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸோ நல்லா இருக்குது. நித்யா மேனன் வந்து இந்த படத்தில் வந்து நினைக்கிறேன் மூணு ஹீரோயின் இருக்காங்க. நித்யா மேனன் இன்னொருத்தவங்க, அப்புறம் ராஷிக்கா இன்னொருத்தவங்க ஹீரோயின் தெரியல, இருக்கு மூணு ஹீரோயின் இருக்காங்க. ஸோ இப்போ நித்யா மேனன் வந்து சைல்டு ஃப்ரெண்ட் போடுறாங்க, அப்புறம் தெரியல பார்த்தேன் நல்லா இருக்கு. தனுஷ் வந்து ஒரு நல்லா எங்கே நல்லா இருக்காது, கொஞ்சமாக நல்லா இருக்காது. ஸோ மியூசிக் அனிருத் போட்டிருக்காரு, செம் மியூசிக் லைஃப் ஆஃப் பழமும் ரிலீஸ் பண்ணிங்க. தேன்மொழி வந்து ரீலிக்க வீடியோ வந்துடுச்சு, இன்னும் லைஃப் ஆஃப் பழம் வந்து அந்த சாங்கும் இன்னும் வந்து ரீலிக்க வீடியோ வரல. ஸோ சம் ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னைக்கு இந்த பாட்டு வந்து ஒரு ரீலிக்க வீடியோவாக ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் ஓகே கட்ட சொல்றதுக்கு இந்த மாதம் ஃபோக்கஸ் அப்படி நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ அண்டு எல்லாமே நல்லா இருக்குது, பாட்டுலாம் பார்த்து மேகம் பார்க்கறது பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சி பார்த்து பாட்டு நல்லா இருக்குது. ஸோ கேஷன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோக்கு, நல்லா இருக்குது பாட்டு ரொம்ப சூப்பராக. எல்லா பாட்டும் எல்லா பாட்டும் நல்லா இருக்குது. எனக்கு மேகம் பார்க்குற பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸோ அடுத்தடி பார்க்கலாம். லைஃப்பாக காலம் வீடியோ முடிச்சுன்னா கொஞ்சம் நினைக்கிறேன் இந்த அதை பண்ணுறது தேவை கட்டாக சொல்கிறதுக்கு அனிருத் மியூசிக் வேறு நல்லா இருக்கும் மியூசிக். அவர் ஒரு படத்தை வர ஒரு படம், ஐ மீன் எல்லா படமும் வந்து படம் வந்து மாறி இருந்த கூட அவரோட போட்டிருக்கிற ஆல்பம் வந்து தூக்கிடும், அவரோட படத்தை தூக்கிடும். ஸோ அந்த மாதிரி அனிருத். ஸோ
மியூசிக்கும் படம் சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்க போட்டுக்கிறது சூப்பராக இருக்குது. ஸோ அதான் கேட்குறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.